எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி சிறந்த தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வி பயில திருநெல்வேலி ஹைகிரவுண்ட் MOC வளாகத்தில் அமைந்துள்ளது நமது எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி 10 மற்றும் 12 வகுப்புகளில் முழு தேர்ச்சி ஆண் பெண் இருபாலருக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது நமது பள்ளியின் சிறப்பம்சங்கள் தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் திறமையான ஆசிரியர்கள் மாணவ மாணவியரின் தனித்திறன் வளர்ச்சிக்கு ஊக்கமளித்தல் பரந்த விளையாட்டு மைதானம் மாநில தேசிய அளவில் விளையாட்டு போட்டிகளில் தொடர் சாதனை காற்றோட்டமான வகுப்பறைகள் சிறந்த அறிவியல் ஆய்வுக்கூட வசதி கம்ப்யூட்டர் பயிற்சி வாகன வசதிகள் மாணவ மாணவியருக்கு தனித்தனி விடுதி வசதி தமிழக அரசால் வழங்கப்படும் அனைத்து விலையில்லா பொருட்கள் மற்றும் கல்வி உதவி தொகைகள் பெற்றுத்தரப்படும் மேலும் தொடர்புக்கு எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி MOC வளாகம் காதிர் நகர் ஹைகிரவுண்ட் திருநெல்வேலி செல் 9486854746 உணவு பொருட்களை ஆய்வு செய்வதற்கான ஆய்வுக்கூடங்கள் மாவட்டந்தோறும் அமைக்கவும் நிரந்தர பணியாளர்களை தமிழக அரசு நியமிக்கவும் வேண்டும் என இந்திய தேசிய நுகர்வோர் சம்மேளனத்தின் தேசிய பொதுச் செயலாளர் செல்வராஜ் கூறினார் இதுகுறித்து அவர் நிருபர்களிடம் கூறியதாவது பொதுமக்களுக்கு தரமான உணவு கிடைக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஈட் ரைட் இந்தியா என்ற திட்டத்தை மத்திய அரசு துவங்கி மக்களின் ஆன்லைன் மீடியா மற்றும் பல்வேறு வகைகளில் மக்களிடம் பிரச்சாரம் செய்து வருகிறது இந்த திட்டம் குறித்து பெட்கார்ட் மக்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது தமிழகத்தில் உணவுப் பொருட்களை ஆய்வு செய்வதற்கான மையங்கள் நெல்லை தஞ்சாவூர் கோவை உட்பட 6 இடங்களில் உள்ளன ஆனால் தமிழகம் முழுவதும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பணியில் உள்ளனர் ஆய்வுக்கு எடுக்கப்படும் உணவுகளை ஆய்வுக்கு உட்படுத்த நிரந்தர பணியாளர்கள் இல்லை ஒப்பந்த அடிப்படையிலேயே பணியாளர்கள் உள்ளதால் ஆய்வு மையங்கள் பெயரளவிலேயே செயல்படுகின்றன தமிழகத்தில் 38 மாவட்டங்களிலும் உணவு ஆய்வகங்களுக்கு நிரந்தர பணியாளர்களை நியமிக்க வேண்டும் நெல்லையில் இருந்து சென்னைக்கு தினமும் இயக்கப்பட்டு வந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலை உடனடியாக மீண்டும் இயக்க வேண்டும் மதுரையிலிருந்து இயக்கப்படும் வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலை நெல்லை வரை நீட்டிக்க வேண்டும் திருச்சி பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ரயிலை மீண்டும் தொடர்ந்து இயக்க வேண்டும் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயில் திண்டுக்கல் வரை மட்டுமே செல்கிறது அதை திருச்சி வரை இயக்க வேண்டும் நாங்குநேரியில் 2500 ஏக்கரில் மிகப்பெரிய ரயில் என்ஜின் தயாரிப்பு தொழிற்சாலை அமைக்கும் திட்டம் உள்ளது அந்த திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் விரைந்து செயல்படுத்த வேண்டும் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரயில்களில் வழங்கப்பட்ட சலுகைகளை மீண்டும் வழங்க வேண்டும் தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்களில் நுகர்வோர் கோர்ட்டுகளை உடனடியாக அமைத்து அதற்கான உறுப்பினர்களையும் நியமிக்க வேண்டும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சோலார் அமைக்கும் திட்டம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் அதிகரிக்க வேண்டும் மத்திய அரசின் ரயில்வே துறையில் காலி இடங்களில் அனைத்து பகுதிகளிலும் சோலார் பேனல் அமைத்து மின் உற்பத்தி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது எதிர்கால மின் தேவையை கருத்தில் கொண்டு தமிழக அரசும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தேவை குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் அதிகரிக்க வேண்டும் இன்னும் 20 ஆண்டுகளில் மின் தட்டுப்பாடு அதிகரிக்கும் அதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு வீடுகளிலும் தலா 1 KV சோலார் பேனலாவது குறைந்தபட்சம் அமைக்க அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் மின் தேவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் லீப் சோல் சோலார் என்ற நிறுவனத்துடன் இணைந்து குறைந்தபட்சம் ₹2500 முதல் ₹50,000 வரை சோலார் தகடுகளை வீடுகளில் நிறுவி ஒவ்வொரு வீட்டிற்கும் அவரவர் மின் தேவையை அவர்களை பூர்த்தி செய்ய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் நெல்லையில் ₹980 கோடியில் மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் மக்களுக்கு பயனுள்ள நல்ல திட்டங்களை செயல்படுத்த மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் ஏற்கனவே நடைபெறும் திட்டப்பணிகளை விரைவுபடுத்தவும் போக்குவரத்து நெருக்கடியை தீர்க்க சேலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது போல ஈரடுக்கு மேம்பாலங்களை அமைத்து போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு கொண்டு வர வேண்டும் ரோடுகளின் ஓரங்களில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் இவ்வாறு கூறினார் தொடர்ந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி நுகர்வோர் குழுக்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பெட்கார்ட் சேர்மன் வழக்கறிஞர் அசோகன் செயலாளர் மனிதவிடியல் மோகன் பொருளாளர் நாராயணன் முன்னாள் தலைவர் வெங்கடாச்சலம் மாவட்ட செயலாளர்கள் கணபதி சுப்பிரமணியன் தென்காசி சுப்பிரமணியன் ஜெயராஜ் கன்னியாகுமரி சந்திரா மற்றும் நெல்லை மாநகர செயலாளர் முத்துசாமி மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பெயர் வந்து செல்வராஜ் நான் இந்திய தேசிய நுகர்வோர் சம்மேளனத்தின் தேசிய பொதுச் செயலாளராக செயல்பட்டு வருகிறேன் மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி நுகர்வோர் குழுக்களின் கூட்டமைப்பின்
கௌரவ தலைவராக செயல்பட்டு வருகிறேன். இப்பொழுது எங்களுடைய தேர்தல் நடைபெற்று முடிந்தது. தேர்தல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்தது. அதில் மாநில தலைவராக சேலம் வழக்கறிஞர் அரசன் அவர்களும், பொதுச் செயலாளராக திருச்சி திரு மோகன் அவர்களும், பொருளாளராக கடலூர் கே நாராயணனும், மற்றும் துணைத்தலைவர்கள், இணைச் செயலாளர்கள், 37 மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட மகளிர் செயலர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். தொடர்ந்து இந்த ஆண்டில் நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுவதாக மாநில செயற்குழு கூட்டத்தில் நேற்று முடிவு செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இங்கே திருநெல்வேலியில் முதலாவதாக சோலார் எனர்ஜி, அதாவது ரினியூவல் எனர்ஜி என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஆரம்பமாக இது பயிற்சியை வந்து இங்குள்ள 100 அமைப்புகளுக்கு முதலில் நாங்கள் அளிக்க என்று வருகை தந்துள்ளோம். அந்த புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி வந்து குறைஞ்சபட்சம் எங்களுடைய நோக்கம் என்னவென்றால், 37 மாவட்டங்களிலும் குறைந்தது ஒரு இந்த ஆண்டு நிதியாண்டில் 1000 பேருக்கு அவர்கள் இல்லங்களில் வந்து சோலார் பயன்பாட்டுக்கு சோலார் சிஸ்டத்தை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக உண்டு திட்டங்களை நாங்கள் வந்து வகுத்திருக்கிறோம். இதுக்காக வந்து திருநெல்வேலியில் உள்ள லீப் சோலார், அதுவரை பாண்டிச்சேரியில் உள்ள ஃபோக்கஸ் சோலார் கம்பெனி ஆகிய இரண்டு கம்பெனிகளும் நாங்கள் இதுக்காக அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுடைய நிர்வாக மேலாளர்கள் மற்றும் இன்ஜினியர்கள் வந்து இதுக்காக அந்த பயிற்சியில் கலந்து கொள்வார்கள். இது வந்து திட்டத்தை வந்து முழுமையாக வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த நிதியாண்டில் அதிக அளவில் மக்கள் ஒரு 10,000 மக்கள் வந்து வீடுகளுக்கு வந்து சோலார் மின் இணைப்பை பயன்படுத்தி அந்த எனர்ஜி சேவிங்ஸ் கண்டிப்பாக நம்ம நடத்த வேண்டிய முயற்சி. இந்த ஃபிளிப்கார்ட் இயக்கம் வந்து இந்த நிதியால் கண்டிப்பாக திட்டமிடப்படி அது செயல்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். தொடர்ந்து அடுத்த தீர்மானங்களை வந்து எங்கள் ஃபிளிப்கார்ட் தலைவர் அவர்கள் திரு வழக்கறிஞர் அசோகன் அவர்கள் பேசுவார். எங்களுடைய தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி நுகர்வோர் குழுக்களினுடைய கூட்டமைப்பின் சார்பில் பொதுக்குழு கூட்டத்திலே ஒரு சில தீர்மானங்களை எடுத்துள்ளோம். என்னவென்றால், அண்மையில் கடந்த ஜூலை மாதம் புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசு இயற்றி அது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த சட்டத்தின்படி இனி மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் 1 கோடி ரூபாய் வரை உள்ள பிரச்சனைகளுக்கு மனு தாக்கல் செய்யலாம். அது மட்டும் அல்லாது இணைய தளத்தின் வழியாக ஆன்லைன் ஆஃப்லைன் மூலம் வாங்கக்கூடிய பொருட்களில் குறைபாடு ஏற்பட்டாலும் இனி அந்தந்த மாவட்ட குறைதீர் மன்றத்திலே தாக்கல் செய்யலாம். அதேபோல் ஒரு இளவர் மைனர் பாதிக்கப்பட்டால் அவர் சார்பாக பாதுகாவலர் வழக்கு தாக்கல் செய்யலாம். அது மட்டுமல்லாது இன்றைக்கு மாவட்ட குறைதீர் ஆணையத்தில் 1 கோடி ரூபாய் வரை தாக்கல் செய்யலாம் என்ற சூழலில் எல்லாம் அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இது போன்ற சூழ்நிலையில் இனி அதிகப்படியான வழக்குகள் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் தாக்கலாகும். ஆனால் இன்றைக்கு தமிழக அரசு நிறைய மாவட்டங்களில் அதை அந்த வழக்கை விசாரிப்பதற்கு நீதிபதிகள் இல்லாமல் காலியாக கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாது இன்றைக்கு புதியதாக 5-6 மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டங்களில் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இதுவரை உருவாக்கப்படவில்லை. அந்த புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டத்திற்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை அமைக்க வேண்டும். அதற்கு நீதிபதிகள் எல்லாம் போட வேண்டும். அது மட்டுமல்லாது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திற்கென்று தனி கட்டிடம் கட்ட வேண்டும் என்று நிதி ஒதுக்கப்பட்டு அந்த நிதி பல்வேறு மாவட்டங்களில் அதை பயன்படுத்தி தனி கட்டிடம் கட்டாமல் இருக்கிறது. அதற்கும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சித்தலைவர், அரசு துறை இதுகளெல்லாம் கூட்டி காலாண்டு கூட்டம் நடத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த கொரோனா காலத்திற்கு முன்பு வரை கூட இந்த காலகட்டத்தில் நடத்த முடியவில்லை என்று சொன்னாலும் கூட இதற்கு முன்பும் கூட இந்த காலாண்டு கூட்டங்கள் நடத்தப்படாமல் இருக்கிறது. ஆக எங்களுடைய கூட்டமைப்பு தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது, இந்த பிரச்சனையை எல்லாம் நிவர்த்தி செய்து நுகர்வோருக்கு நுகர்வோர் உரிமை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். அடுத்ததாக எங்கள் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் திரு மோகன் அவர்கள் பேசுவார். வணக்கம். நான் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி நுகர்வோர் குழுக்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் மனிதவிடியல் மோகன். நீ தமிழ்நாட்டில் வந்து எங்களுடைய அமைப்பு வந்து பல ஆண்டு காலமாக மிக சிறப்பாக நுகர்வோர் விழிப்புணர்வையும் பயிற்சிகளையும் மேற்கொண்டு இன்று மக்கள் மத்தியில் மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது என்பதை நாங்கள் கூற வேண்டிய அவசியமில்லை. மக்களுக்கும் தெரியும், தமிழக அரசுக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும். இந்த அமைப்பை மேலும் மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி
மக்கள் மத்தியிலே ஒரு சிறந்த தரமான குடிமக்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு நாங்கள் இப்பொழுது செயல்பட்டு வருகின்றோம். இதற்கு முதற்கட்டமாக அனைத்து மாவட்டங்களிலும் நுகர்வோர் குழுக்களை வலுப்படுத்தி அவங்களுக்கு பயிற்சி அளித்து அதன் மூலமாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்காக முதற்கட்ட பணியை நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் பதவியேற்ற முதல் கூட்டமாக நெல்லையிலே இந்த பணியை துவக்கியுள்ளோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் குறைகள் தீர்க்கப்படாமல் மிகப்பெரிய போராட்ட களத்தில் நுகர்வோர் அமைப்புகள் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அவர்களெல்லாம் ஒன்றிணைத்து ஒவ்வொரு மாவட்ட பிரச்சனைகளையும் அரசுக்கு கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக நாங்கள் இப்பணியை துவக்கியுள்ளோம். இங்கே நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை அதுவும் தற்பொழுது COVID-19 இந்த தொற்று நோய் மிகப்பெரிய அளவில் மக்களை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்கே எப்பொழுது மீள்வோம் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் இந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலாக தற்பொழுது சென்னை டு மதுரை வரை வந்து கொண்டிருக்கும் வைகை எக்ஸ்பிரஸை நெல்லை மாவட்டம் வரைக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்று மத்திய அரசையும் அதற்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று மாநில அரசையும் எங்கள் கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ரெண்டாவது பாண்டியன் எக்ஸ்பிரஸும் நெல்லை மாவட்டத்திற்கு விரிவுபடுத்தி மக்களுடைய போக்குவரத்து நெரிச்சலையும் அவர்களுக்கு மிக பயண வசதிகளை ஏற்படுத்துவதற்கு உகந்ததாக செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். மூன்றாவது புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்டங்களும் புதிதாக இருக்கின்ற அனைத்து மாவட்டத்திலும் நுகர்வோர் ஆணையம் சொந்த கட்டடத்தில் இயங்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த ஆணையத்தில் காலியாக உள்ள நீதிபதி தலைவர்களை உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் அந்த குறைதீர் மன்றத்தில் திருச்செந்தூர் பாலக்காடு பேசஞ்சர் ட்ரெயினை நெல்லை வரை மீண்டும் இயங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். வைகை எக்ஸ்பிரஸை நெல்லை வரை நீடித்து இயக்குவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து மாநில அரசு அதை பரிந்துரை செய்ய வேண்டும். பாண்டியன் எக்ஸ்பிரஸை நெல்லை வரை நீடிக்க வேண்டும். நுகர்வோர் ஆணைய கட்டடங்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட மாநில மாவட்டத்தில் உருவாக்க வேண்டும். காலியாக உள்ள நுகர்வோர் ஆணைய நீதிபதிகளை நியமனம் செய்ய வேண்டும் என்று எங்கள் கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். மனிதவிடியல் மோகன், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி நுகர்வோர் குழுக்களின் கூட்டமைப்பு.